ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஸ்வரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சூப்பரான ரெசிபி. என்ன ரெசிபினா, புளியோதரை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்களை இப்போ பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், பூண்டு, கல்லுப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சீரகத்தூள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அடுப்பு வச்சுக்கலாம். கடாய் சூடாகட்டும். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு நிறையா ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எதுக்காக எண்ணெய் நிறையா ஊற்ற சொன்னேன்னா, இந்த புளியோதரை வந்து 4 நாள் 5 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். இன்னொன்று, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. நான் ரொம்ப நாளாக இதை ட்ரை பண்ணுறேன், நல்லாயிருக்கும். இது இந்த ரெசிபி வந்து யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா, எங்கள் அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. எங்கேயாவது வெளியே போனால் நாங்கள் செஞ்சு இப்போ தான் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். அதே போல் நீங்கள் கேட்பீங்க, கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் போடலையே புளியோதரையில் அப்படின்ட்டு. இது 4-5 நாள் வச்சுருக்கனால கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டோன்னா கெட்டு போயிடும். இதெல்லாம் போடாமல் செஞ்சோன்னா கெட்டு போகாமல் 4-5 நாளைக்கும் அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட மாறாது, அப்படியே இருக்கும். இன்னொன்று, நிறைய பேருக்கு புளியோதரையா அப்படின்னு ஒரு வெறுப்பு இருக்கும், புளியோதரைனாலே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேட்டகரியில் நானும் ஒருத்தியாக தான் இருந்தேன். எனக்கு புளியோதரைனா சுத்தமாக பிடிக்காது, ஆனால் இப்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, கடுகு போட்டுப்போம். கடுகு நல்லா வெடிக்குது. இந்த டைமில் பூண்டு போட்டுக்கோங்க. இது போட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம்தான் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போடுங்க. ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை வதக்கிக்கணும். ஏன்னா கடுகு போட்டதும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் போட்டுன்னா கரிஞ்சி போயிடும். அதனால் பூண்டு போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், சீரகம் அதை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு உப்பு. இப்போ நல்லா கலரை விட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி தண்ணியை ஊற்றிடலாம். கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, புளி எவ்வளோ எடுத்தோம்னா 100 கிராம் எடுத்தேன். இனி அப்படியே கொதிக்கட்டும். இதெல்லாம் தண்ணியாக இருக்கா, இனி பொடி வர 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 நல்லா சுண்டி ஒரு கிரேவி மாதிரி வந்துடும், திக்காக ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். அந்த டைமில் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் புளியோதரை நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா தலை தலைன்னு கொதிக்குது. இன்னும் நல்லா கொதித்து சுண்ட வரணும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். நீங்களே அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பாருங்கள், நல்லா தலை தலைன்னு கொதிக்குது, சூப்பராக கொதிக்குது. இன்னும் சுண்டணும், இன்னும் சுண்டால் நல்லாயிருக்கும். 4 நாள் 5 நாள் ஆனாலும் கெட்டே போகாது, சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு வரிசை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இந்த தொக்கை ஒரு பாத்திரத்தில் டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. பிளாஸ்டிக்கில் போட்டு மூடி வைக்காதீங்க. கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா, நம்ம டிஃபன் பாக்ஸ் இருக்கோம் இல்லையா, அதில் போட்டு மூடி வைங்க. 4 நாள் 5 நாள் ஆனாலும் சூப்பராக இருக்கும். சாப்பாடு மட்டும் சுட சுட வடித்து அப்படியே. ஓகேங்க, புளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொதிக்க விட வேணாம், இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டானது, போதும். இனி சாதத்தில் வரைச்சி சாப்பிடலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.